ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பர் பிளட் மூன். பொதுவாக சந்திர கிரகணம் பௌர்ணமி தினத்தில் தாங்க வரும். இது ஒரு ஆண்டிற்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே ஏற்படும். இது எதனால் ஏற்படுகின்றது? சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திர கிரகண நிகழ்வு ஏற்படுகிறது. இது நடப்பாண்டில் இதுவே முதல் சந்திர கிரகணமாகும். இது மே 26 அன்று நிகழ்கிறது. இந்தியாவில் இந்த மொத்த சந்திர கிரகணம் ஒரு நிழல் கிரகணமாக தான் இருக்கும். இது கடந்த 2019 ஆண்டு ஜனவரி 21 அன்று நிகழ்ந்தது. அதற்கு பிறகு நிகழப்போகும் முதல் முழு சந்திர கிரகணம் இதுவே ஆகும். இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நம்மால் காண முடியாது. நாட்டின் சில பகுதிகளில் மட்டுமே இந்த கிரகணத்தை மக்கள் பார்க்க முடியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்றால் வடகிழக்கு பகுதியில் காணலாம். நாகாலாந்து, மிசோரம், அசாம், திரிபுரா, கிழக்கு ஒடிசா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காள பகுதியில் உள்ள மக்கள் இந்த கிரகணத்தை பார்க்கலாம். பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள், ஆஸ்திரேலியா, வட ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகள், தென்னாப்பிரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளில் இந்த அற்புத நிகழ்வை பார்க்க முடியும். சிவப்பு நிறத்தில் திரைக்கான மீன் பூமிக்கு மிகவும் நெருக்கமாக நிலா வரும்போது வளிமண்டல ஒளிசிதறல் காரணமாக இரத்த சிவப்பு நிறத்தில் நிலா காணப்படும். முதலில் ஆரஞ்சு நிறத்தில் இருந்து இரத்த சிவப்பு வரையில் உள்ள நிறங்களில் நிலா தெரியும். இந்த நிகழ்வு தான் சிவப்பு நிறத்தில் காணப்படும். இதையே விஞ்ஞானிகள் சூப்பர் பிளட் மூன் என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் வருகின்ற 26 மதியம் 2:17 தொடங்கி 7:19 வரை மிக நீண்ட சந்திர கிரகண நிகழ்வு நடக்கிறது. பூமியை சுற்றியுள்ள சந்திரனின் சுற்றுப்பாதை சரியாக வட்டமானதல்ல. பூமியில் இருந்து சந்திரனின் தூரம் கிரகத்தை சுற்றி செல்லும் போது மாறுபடும். பெரிஜி என்று அழைக்கப்படும் சுற்றுப்பாதையில் மிக நெருக்கமாக புள்ளி சுற்றுப்பாதையின் தொலைதூர புள்ளியை விட பூமிக்கு சுமார் 28,000 miles நெருக்கமாக உள்ளது. பெரிஜிக்கு அருகில் நடக்கும் ஒரு முழு நிலவு சூப்பர் மூன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வின் போது சந்திரன் முழுமையாக மறையும். இந்த சந்திர கிரகணம் சுமார் 3 மணி நேரம் நடைபெறுகிறது. முழு சந்திர கிரகணம் சுமார் 15 மட்டுமே நீடிக்கிறது. இந்த வானியல் அதிசயத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம். இதில் வருத்தமான செய்தி என்றால் பெரும்பாலான இந்திய மக்கள் இதை பார்க்க முடியாது. இதில் யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று பார்ப்போம். சந்திர கிரகணத்தின் போது ஒரு விதமான கதிர்வீச்சு வெளிப்படும். இந்த கதிர்வீச்சு பாதிக்கக்கூடாது என்றுதான் முன்னோர்கள் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியே வரக்கூடாது என்று கூறுகின்றனர். கிரகண நேரத்தில் மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது என்பர். கிரகணத்தின் போது சிலருக்கு ஜாதக ரீதியாக தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். நடப்பு ஆண்டின் வரக்கூடிய கிரகணங்களை பார்ப்போம். ஜூன் 10 முழு சூரிய கிரகணம், நவம்பர் 19 பகுதி சந்திர கிரகணம், டிசம்பர் 4 முழு சூரிய கிரகணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.